வெல்கம் டு காஷி இன்ஃபோடங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1000 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைக் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க, அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடியூ பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கேன். இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து லைக் நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆயிடுங்க. ஹலோ பீபிள், இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஷார்ப்பில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப்ல சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அசைன்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வச்சு நம்ம ஒன்றுக்கும் ஒரு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம், அதாவது வேரியபிள் அப்படின்றது ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம அசைன் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ ஒரு ஒரு டேட்டா டைப் வச்சு நம்ம ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது இந்த டேட்டா டைப் வச்சு நம்ம ஒரு வேரியபிள் நேம் டிக்ளரேஷன் பண்ணி இதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம்ல. அப்போ இந்த வேரியபிள் நேம் வச்சு நம்ம எங்கே கால் பண்ணாலும் அந்த வேல்யூ தான் நம்ம எங்கே வேணாலும் கெட் பண்ண முடியும். ஸோ அதாவது இன்டீஜராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, கேரக்டராக இருந்தாலும் சரி, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ், என்ன டேட்டா டைப் வச்சு அசைன் பண்ணாலும் அதுக்கு என்ன நம்ம இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப் வச்சு அசைன் பண்ணும்போது ஒரு வேரியபிள் நேம் வச்சு கால் பண்ணும்போது அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் நேமுக்கு ஃபிக்ஸ்டான ஒரு வேல்யூ தான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த இதில் ஒரு ப்ரோக்ராம்னா நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம்னா இன்டீஜர் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம். ஸோ இன்டீஜர் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளில் 10 அப்படின்ற ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கெட் பண்ண முடியுது. ஸோ இந்த இன்டீஜர் ஏ இஸ்இக்கல் 10ன்றதை நீங்கள் அசைன் பண்ணும்போது என்னுடைய ப்ரோக்ராம் மெமரி ஸ்பேஸில் என்ன மாதிரி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளில் 10ன்ற ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா அசைன் ஆயிருக்கும். ஸோ அந்த ஏ எங்கே நான் கால் பண்ணுறோம், எனக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ன்றது கெட் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த ஏ அப்படின்றது ப்ரோக்ராமில் நம்ம எங்கே கால் பண்ணாலும் எனக்கு இந்த 10ன்றது தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய ஐடி கம்பைலரான விஷுவல் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து டைரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைப்ரரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ லைப்ரரிக்குள்ளே கிளாஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே நம்ம மெயின் மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் மெத்தட்குள்ளே நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டிக்ளரேஷன் பண்ணது இல்லாமல் நம்ம இனிஷியேட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்றது நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இனிஷியேட் பண்ணி அந்த வேரியபிளுடைய நேம் இங்கே நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணி ஜஸ்ட் நான் ரீட் பண்ண உடனே நான் ரன் பண்ணோன்னே எனக்கு என்ன வேல்யூ கெட் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் 10ன்றது அசைன் பண்ண வேல்யூ தான் நம்மளால கெட் பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இந்த இடத்துல இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்ற வேல்யூ கொடுத்தோன்னே எனக்கு இந்த ஏ கால் பண்ணும்போது எனக்கு 10ன்ற வேல்யூ கெட் பண்ண முடியுதோ, அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பி ஈக்குவல் டு 12ன்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்றது நீங்கள் எவாலுவேட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள், கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஓகே, இது இல்லாமல் வந்து லைக் டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் லைக் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க்கு தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க, எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.